press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, this is Raj. Welcome to my channel. Friends, smartphone use பண்ணுற எல்லாருமே வந்து இந்த ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்போம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும், ஃப்ரீ அப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த டைமில் என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாத ஒரு சில அப்ளிகேஷனோ இல்லை நமக்கு தேவைப்பட்ட ஒரு சில அப்ளிகேஷனோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண நினைப்போம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுறது. பட் இந்த மாதிரிலாம் எதுவுமே டிலீட் பண்ணாமல் ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மினிமக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் தேவை. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓகேங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனேயே அந்த எரருக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு கேட்டால், உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த எரர் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பக்கத்தில், 99% இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 100 கூட இருந்துருக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த பர்சன்டேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே கீழே வாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டீட்டெயில் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஃபோல்டர் வந்து எவ்வளோ எம்பி வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த எம்டிகே லாக் அண்ட் வேறு ஏதாவது தேவையில்லாத உங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த யூசி டவுன்லோட்ஸ். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ், ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட 500 MB எடுத்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஷேர் பண்ணதே 138 MB ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பேஸ்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இதுவும் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர் வந்து கிட்டத்தட்ட 400 MB எடுத்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஃபைலில் இருக்குது. இந்த மாதிரி இந்த பானுப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து 200 MB எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யூடியூப், ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட் கொடுத்துட்டுனா போதும், இது எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணதால் எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 MB எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 90% தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 10% வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து அனலைஸ் பண்ணி எதுலாம் தேவையில்லாத ஃபைலோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு வந்து தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய ஹையஸ்ட் ஃபைல் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு கூட உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை.